ஹாய் திஸ் இஸ் அரியா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. பாக்கி எல்லாமே அன்பு அப்படின்ட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருப்பாங்கன்னா 40 பேர் அன்பா. அன்புன்ற நேம் வந்து எந்த அளவுக்கு எங்க போனாலுமே ரீச் ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்லுவேன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்ன வரைக்கும் நான் அந்த மாதிரி அது மாதிரி ஒருத்தவங்க உள்ள ஃப்ரெண்ட்ல போறப்ப அப்படியே உள்ள ஈட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். எனக்கு அது மாதிரிலாம் ஃபீல் ஆயிருக்கு நிறையா. ஹாய் திஸ் இஸ் ஆக்டர் மனு, யூ வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. ஒரு 1 மந்த் டைம் அப்போ ஊருக்கு போயிருந்தேன், அப்போ திருச்சியில் தான் இருந்தேன். ஆக்சுவலி 1 மந்த்து கால் வந்துச்சு இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பிக் பாஸ் எண்டமால் ஷைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க விஜய் டிவியில் சொல்லிட்டுனா ஆடிஷன் போனேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க ப்ரோ, பெருமைக்காக சொல்ல. கிட்டத்தட்ட என் கேரக்டர் வந்து அன்பு, தேன்மொழி பிஏல வந்து அன்புன்ற ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணேன். அந்த அன்பு கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நியர்லி சித்தார்த் வந்திருந்தாப்புல, அப்ப சித்தார்த் அதுக்கப்புறம் அமிருத் வந்திருந்தாப்புல. அமிருத் என்னன்னு தெரியல, அவர் போயிட்டாப்புல. சித்தார்த் உட்காந்துருந்தா, சித்தார்த் என் பக்கத்துல உட்காந்து, ஆமா அவளும் தான் அமிருத். சித்தார்த் பக்கத்துல உட்காந்து ப்ரோ பேசணும், அந்த கேரக்டருக்கு அவர் தான் ஃபிக்ஸ்னு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. ஹீரோ ஆல்ரெடி ரெக்கை முடிச்சுட்டு வந்திருந்தாப்புல இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எனக்கு என்ன கேரக்டர் எனக்கு தெரியல, பிளாங்கா உட்காந்துருந்தேன். என்னோட ப்ரொடியூசர் எண்டமால் ஷைன் அவர் ஆண்ட்ரூ சார் இருந்தாப்புல, சுஜாதா மேடம்லாம் இருந்தாங்க, சாய்ராம் சார் இருந்தாப்புல, அவர் தான் என்னை கூப்பிட்டு இருந்தார். ஏன்னா சாய்ராம் சாரோட ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருந்தேன், க்ரைம் பேட்ரோல்னு. அதுல எனக்கு சாய்ராம் சார் ரொம்ப பழக்கம். அதுல வந்து நான் செகண்ட் ஹீரோவா பண்ணியிருந்தேன். சோனி என்டர்டெயின்மெண்ட்ல வந்து ஒரு வெப் சீரிஸ் போனதுல அதுல பண்ணிட்டு இருந்தப்ப அது மூலியமா அவர் தான் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டப்ப இது மாதிரி கேரக்டர் நேம் வந்து அன்பு அப்படின்னாங்க. அப்போ இப்படி தான் சொன்னாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து இவங்க ஹீரோ ஜாக்லின் வந்தாப்போ, ஜாக்லின் வந்து ஹீரோயின், இன்னொரு ஒரு பொண்ணு ஜாக்லினோட இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் வர்ஷா, வர்ஷா கேரக்டர் வந்திருந்தாங்க. வர்ஷான்ற ஒரு பொண்ணு, அவங்க தான் ஜாக்லினோட கேரக்டர் இருந்தாங்க. நான் அவங்க செட் ஆக மாட்டாங்கன்ட்டாங்க. பாக்கி எல்லாமே அன்பு அப்படின்ட்டாங்க. என்னடா அது பாக்கி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா எல்லாம் இருக்காங்க. ஹேர்ஸ்லாம் பயங்கரமா வச்சு, கூலர்ஸ்லாம் போட்டு பயங்கர வெயிட் இதெல்லாம் இருக்காங்க. நம்ம பர்சனாலிட்டியோட பயங்கரமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு யோசனையா போயிட்டு இருந்துச்சு. பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருப்பாங்கன்னா 40 பேர் அன்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமேட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, அது நான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ் போயிட்டேன் ஊருக்கு. கால் வருமா கால் வருமானு அப்புறம் மேனேஜருக்கு கால் பண்ணதோட ரொம்ப கடுப்பு. நானும் சித்தார்த்தம் தான் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்போம். ஓ ஏதாவது கால் வந்துச்சா, ஏதாவது வந்துச்சா, எவ்வளோ ஏதாவது அப்டேட் ஏதாவது கிடச்சிச்சா, ஏதாவது பண்ணாங்களா, ஏதாவது சொன்னோம். இப்போ ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிகிட்டே இருப்போம். அப்புறம் இது பண்ணலாமா, இது பண்ணலாமா. அடுத்தது நாங்கள் அப்போயே நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். இதுலேயே ரொம்ப அப்பயே ஸ்டா அப்போ தான் எங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஸோ ஒரு அந்த டைமில் கால் வந்து ஒரு நம்ம ஆர்பி கிருஷ்ணா சார் வந்து கால் பண்ணி ஃபோன் பண்ணி மனு வாங்க உடனே டெஸ்ட் ஷூட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. டெஸ்ட் ஷூட் முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ராகுல்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, சிவா மனசுல சக்தியில் பண்ணிட்டு இருக்காரு ராகுல்னு ஒருத்தர். அவரு நான் ரெண்டு பேர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் ரெண்டு பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அப்புறம் சேனலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், தீபிகா சொன்னாங்க இல்லை அன்பு கேரக்டருக்கு உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் தான் அந்த கேரக்டர் கேப்டா ஆவீங்க. நானும் ஜாக்லின் நடிச்சு பார்த்தோம். அந்த அந்த ராப்போ கரெக்டாக அந்த ஃப்ரெண்டு கோமாளித்தனம் அவன் என்னை திட்டுறது கொட்டுறது அவ்வளோ நான் கலாய்க்கிறது அந்த மாதிரி இது ராப்போ ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஸோ அன்பு கேரக்டர் அப்படியே த்ரூ அவுட்டாக போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அன்புன்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பொதுவாக அன்புன்னு எங்களுக்கு ஞாபகம் வருது வட சென்னை ப்ரோ. அதுதான் ப்ரோ, அந்த அன்பு கேரக்டர் வந்து என்னன்னு தெரியல. அந்த அந்த அன்புன்ற நேம் வந்து எந்த அளவுக்குன்னு தெரியல. எங்கே போனாலுமே ரீச் ப்ரோ. ஓகே, நான் அதுவே எனக்கு பாசிட்டிவ் தான் எனக்கு அப்படின்னு நினச்சேன். எனக்கு கண்டிப்பாக அந்த கேரக்டர் நான் பெட்டராக தான் பண்ணுவேன். இது கண்டிப்பாக அந்த கேரக்டர் ரீச் ஆகணும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி ஏன்னா எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த அன்புன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் நல்ல ரீச். மெட்ராஸ்ல ஹீரோ இருந்தா அன்புன்ற கேரக்டர், அன்புன்ற கேரக்டர் பயங்கர ரீச். மெட்ராஸ் மட்டும் இல்ல நிறைய இதுகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அன்புடன் குஷியில கூட பிரஜனோட பேர் அன்பு தான். ஓகே, இப்ப எல்லா நிறைய இதுல அன்புன்ற இது வந்து ரொம்ப ரீச் ஆகிற நேம். சோ எனக்கு இந்த கேரக்டர் கண்டிப்பா சக்சஸ். ஆனா அதே மாதிரி நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ரொம்ப ஃபன்னான இது தான ஜாக்லின் பண்றது, ரொம்ப ஃபன்னா பண்ணிட்டு இருக்காங்க. சிதாதனா மட்டும் அப்படியே உருறேன்னு அந்த மாதிரி பிடிக்காத விஷயங்கள் இருக்கு. உங்க ரெண்டு பேர் காம்போ இருக்குல்ல, உங்களுக்கும் ஜாக்லினுக்கும் இருக்கு காம்போ இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. அப்படியே நீங்க அப்படியே சில இதெல்லாம் நீங்களே இம்ப்ரூவைஸ் பண்ணிப்பீங்க இல்ல டைரக்டர் சொல்றது மட்டும் தானா? ரெண்டு பேருக்கும் கேக்குறேன். ஆ அப்படிலாம் கிடையாது ப்ரோ, நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்குவோம் ப்ரோ. அவ வந்து எனக்கு சொல்லுவா, ஆக்சுவலி ஏ அன்படி இப்படி பண்றா அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி ஜாக்கி தப்பா இருக்கு, ஜாக்கி வடிவம் சொல்ல ஜாக்கி ஏ ஜாக்கி இப்படி பண்றீ அப்படிதான் செலவா அப்படிதான் கூப்பிடுவோம்ல. ஸோ ஜாக்கி இப்படி பண்ணு இது பெட்டரா இருக்கும் அப்படி அப்படியாடா சார் ஓகேடா பண்றோம். நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்குவோம். ஆனா அவர் லைக் கதிர் சாரும் நிறைய சொல்லி கொடுப்பாரு. கதிரனை வந்து அண்ணன் தான் கூப்பிடுவேன். கதிரனும் நிறைய சொல்லி கொடுப்பாரு, அன்பு இப்படி பண்றா நிறைய நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுப்பாரு. ஒரு டீம் ஒர்க் தான் ப்ரோ எல்லாமே. நாங்க அவங்க எனக்கு சொல்லி கொடுக்கறது
சித்தார்த்த வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்கிரீன்ல தான் வந்து உருன்னு இருப்பாரு. நாங்க மூணு பேர் ஒரு காம்பினேஷன் வந்தோம்னா செம்ம ஃபன்னு தான் இன்னைக்கு செட்டு, செம்ம கலகலதான் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் ஃபன்னு. ஒருத்தர் ஒருத்தர் கலாச்சிட்டு அவ ஜாக்லின் கலாய்ப்பா, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ரெண்டு பேர் என்ன கனெக்ட் பண்ணுவாங்க, நாங்க ரெண்டு பேர் சேர்ந்தோம்னா ஜாக்லின் கனெக்ட் பண்ணுவோம், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி மூணு பேர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். பட்டை பேர் வச்சு கூப்பிடறதுலாம் இருக்காங்க, அந்த மாதிரி நாங்க இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் கூப்பிட கிடையாது. அப்படிலாம் பட்டப்பேர்லாம் ஜாக்கி ஜாக்கி அன்பு. அவர் வந்து இவரு சித்தார்த்த வந்து என்ன வேணுங்கனே வந்து மனுன்றது மெனு 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 அப்படின்னு கலாய்ப்பாரு, அவ்வளவுதான். வேற எந்த மாதிரிலாம் கிடையாது, பட்டப்பேர்லாம் கிடையாது. ஏன்னா மறக்க முடியாத ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவங்கள் இருக்கா? பொதுவா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து டிக்டாக் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க அதிகமாக சொல்றாங்க. செலிபிரிட்டிஸ் எல்லாருமே நடிக்கிறத விட டிக்டாக்ல தான் பதிவு நடிச்சிட்டு இருக்காங்க. நாங்க டிக்டாக் பார்க்கும்போது எல்லா செலிபிரிட்டியும் பார்த்தா டான்ஸ் ஆடிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதை தவிர்த்து சும்மா அந்த சாப்பாடை பரிமாறிக்கிறது, ஸ்விக்கில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, இந்த மாதிரி சட்டைகள் எல்லாம் பண்ணி அதெல்லாம் வழக்கமா இருக்கு ப்ரோ. அது ஆக்சுவலா நடக்கிறதா, நம்ம எப்போ பசிக்குதுன்னா உடனே ஸ்விக்கி தான் இப்போ இருக்கு 24/7. எப்பயா இருந்தாலும் அதை ஆடுறது, இல்லை ப்ரொடக்ஷன் சாப்பாடு பிடிக்கல அப்படின்றனா உடனே இதில் சாப்பிட்றது. ஃபன்னுன்றது ஷூட்டிங்கில் நாங்கள் மூணு பேர் இருந்தாலே ஃபன்னு தான் ப்ரோ. ஆக்சுவலி இப்போ நான் வரல, ஜாக்லினுக்கு மட்டும் சிங்கிளாக இருந்தேன்னா உடனே ஃபோன் பண்ணுவோம், அடி அன்பு தயவுசெய்து வாடா இங்கே போர் அடிக்கிறா நீங்க அப்படின்னு. ஆக்சுவலி அதே மாதிரி சித்தார்த்த் அவளுக்கு கூட இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்குவாங்க. சித்தார்த்தும் அதே மாதிரி தான், அங்கே நான் இல்லை இல்லை ஜாக்கி இல்லைனா அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாப்ல, ஃபோன் பண்ணி ப்ரோ சும்மா வாங்க ப்ரோ, ஏன் ப்ரோ அங்கே உட்காந்து என்ன பண்ண போறீங்க வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் அப்படி தான் போயிட்டு இருக்கு ஷூட். ஓகே, எப்பவுமே குரூப்பாக தான் இருக்கிறீங்க? ஆமாம், குரூப்பாக தான் இருந்தாலே இது வேணும் போல. ஜாக்லன்னு நாங்களும் அவுட் ஆஃப் த ஷூட் நாங்கள் சந்திச்சது கிடையாது, பட் ஆனால் சித்தார்த்தும் நானும் எப்பவுமே ஒன்னா தான் இருக்கும். நாங்கள் என்னோட ஜிம் பார்ட்னர் வர, அவரு ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஜிம் போறோம். எங்க வீட்டுக்கும் அவருக்கும் ரொம்ப க்ளோஸ் டு லைக் 2-3 kilometers தான் சித்தார்த்தும் நானும். எங்களோட டேஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து ரொம்ப செட் ஆச்சு. அது இல்லாமல் நான் ஜிம்முக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது அவரும் ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ கூட மாக்காப்பா விளாண்ட கிரிக்கெட் கேமில் கூட நாங்கள் ரெண்டு பேரும் தான் விளாண்டோம். அது மாதிரி கிரிக்கெட் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. லைக் பேட்மிண்டன், கேரம் எல்லாமே இந்த கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அவருக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ட்ரெஸ்ஸிங் நாங்கள் இப்போ வெளியே போயிட்டு வரோம். இப்போ தான் ரீசெண்டாக கோவா ட்ரிப் போயிட்டு வந்தோம் நானும் சித்தார்த்தம், லைக் டிசம்பர் இந்த முன்னாடி இருந்ததும் இருக்கும்ல, இப்படி 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 போயிட்டு இருக்கிறவர் இப்படி அப்படி ஆயிடும்ல, அது பொதுவாகவே எல்லாத்துக்குமே இருக்குமே. அப்ப வீட்லயே இப்ப அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி, அந்த இது பயம்லாம் போயிடுச்சு, பயம்லாம் போயிடுச்சு, பயம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ டிவியில் வர்றப்ப பொதுவாகவே மற்றவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆக்சுவலி கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கார். இப்போ இப்போ இந்த சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது அங்கே கூட ரிசப்ஷன், ஆமாம் அங்கே பயங்கர ரெஸ்பெக்ட்லாம் பயங்கரமாக கொடுக்கும். அவரை விசாரிக்கிறதோட என்னை தான் ரொம்ப விசாரிக்கிறாங்களா எல்லாமே, இந்த மாதிரி எப்படி இருக்காங்க மனோஜ் நல்லா இருக்கானா, சீரியலில் தான் சினிமாவில் பார்க்குறேன் நல்லா நடிக்கிறான் சூப்பராக பண்ணுறான் அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி ஓகே, இப்போ உங்களுக்கு பர்சனலாக ஒரு ஆசைகள் இருக்கும்ல? இப்போ நம்ம முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி நான் சினிமாக்காக தான் ஓடி வந்தேன், பட் ஆனால் இப்போ சீரியல் பண்ண வேண்டிய இல்லை பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ஆனால் சான்ஸ் எல்லாமே இந்த சான்ஸ் எல்லாருக்குமே கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் இதுக்கே 10 பேர் வெயிட் பண்ணுவாங்க, அன்புன்ற கேரக்டருக்கே அதுமாதிரி இருக்காங்க. பட் இப்போ ஆசைகள்லாம் இருக்கும்ல, இப்போ சீரியல் பண்ணிட்டோம் பட் சினிமா தான் திருப்பி போகணும் அப்படின்ற மாதிரி வரையும் இருக்கா, இல்லை சீரியலே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை ப்ரோ. நான் எதுவும் எனக்கு மூவி பண்ணணும், எதுவுமே எனக்கு மூவியும் பண்ணணும், சீரியலும் கிடச்சினா சீரியலும் பண்ணுவேன். பட் லைக் என்னோட ஃபுல் கோல் வந்து மூவிஸ் தான் ப்ரோ. ஆக்சுவலி மூவிக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகும், 2020 அட்லீஸ்ட் ஒரு மூவி நல்ல ஒரு இந்த கேரக்டர் நான் பண்ணேன். இப்போ லைக் வடச்சென்னையில் அன்புன்ற ஒரு கேரக்டர் பண்ணான் அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு படமாக தான் நான் பண்ணணும். அதான் என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். இதில் கைதியில் வசம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அது மாதிரி அது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னா அதுதான் சொல்லுவேன். ஓகே, நல்ல படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ண, நல்ல ரோல் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வளரும் போதுலாம் நம்மளுக்கு என்னென்னா நம்ம பார்க்க சும்மா இருந்தாலும் என்னன்னா ஒரு ஹீரோ கூட வச்சு அவங்க ஃபேஸ் கார்டு அப்படியே இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற போய் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. இப்போ பொதுவாக நானும் ரொம்ப சுமார் முடிஞ்சு என்ன விஷால் மாதிரி இருக்கேன்னு வை, கண்ணாடி இல்லை சும்மா சொல்கிறேன் அப்படின்னு வை, நான் டே சும்மா இது பண்ணாதீங்க அப்படின்னு. பொதுவாக உங்களுக்கு அது மாதிரி யார் பற்றி நிறைய பேர் ப்ரோ சித்தார்த்தே அப்படி தான் கலைப்பாரு, விக்ரம் மாதிரியே இருக்கு. அதுதான் நான் அதனால தான் கேட்குறேன், பட் சைடில் தான் பார்க்கும் அந்த ஆர்க்கு அந்த இதெல்லாம். ஆமாம், அது விக்ரம் சாரே வந்து ஒரு இடத்துல கலாட்டா அவார்ட்ஸில் பார்த்தப்ப பேசியிருக்கேன், அப்பயே அவரே சொன்னார் ஆக்சுவலி. ஸோ
அது மாதிரி விக்ரம் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து நான் சிரிக்கிறப்பெல்லாம் வந்து கார்த்தி சார் மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவாங்க. சூர்யா அவரு கார்த்தி மாதிரி இருப்பாங்க. ரீசெண்டா கூட ஒருத்தவங்க எனக்கு இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணாங்க, யூ ரிசம்பிள் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் தம் வந்து எனக்கு விக்ரம் தான் சொல்லுவாங்க. விக்ரம் சொல்லுவாங்க பியர்டு எல்லாமே. எங்க பார்த்தா அந்த பழைய விக்ரம் சேதுல எல்லாம் இருப்பாருல்ல, சேது அந்த மாதிரி விக்ரம், பழைய விக்ரம் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, ஆனா உங்களுக்கு எந்த என்ன அவருக்கு விக்ரம் ரொம்ப பிடிக்கும் சிதார்த்தானே? அப்படியா, விக்ரம் சார் தான் பிடிக்கும் அப்படின்னா அவர் ஆக்டிங் எல்லாம் பிடிக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ விக்ரம் சாரா. எனக்கு விக்ரம் பிடிக்கும், லைக் எனக்கு கிஷோரை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஓகே, ஆடுகளம் கிஷோர், ஆடுகளம் கிஷோர் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வடிவேல் சார் ரொம்ப பிடிக்கும், மெத்தட் ஆக்டிங் ரொம்ப யதார்த்தமாக நடிப்பார். நாசர் சார் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேரக்டரோல பயங்கரம் பர்ஃபார்ம் பண்ணும். ஆமாம், பர்ஃபார்ம் பண்ணுறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹீரோன்னு அந்த டேக் இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணும். ஆமாம் அப்படின்றது. ஆமாம், ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. விக்ரம் சார் கமலஹாசன் சார் ரொம்ப பிடிக்கும், அந்த கேரக்டராக வாழ்வாங்க ஆக்சுவலி. விக்ரம் சாரும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே வாழ்வாங்க, அப்படி தான் இருக்கும். இப்போ செட்லேயே வந்து என்னை கலாய்ப்பாங்க ஆக்சுவலி ரொம்ப. நான் இந்த அன்பு கேரக்டர் பண்ணுறேன்ல, இந்த அன்பு கேரக்டர்லேயே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நவீனே அப்படி தான் கலாய்ப்பான். அவன் வந்து அன்பு வந்து இந்த கேரக்டராகவே வாழ்கிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அப்படி தான் இருப்பேன், ஆன் ஸ்க்ரீன்லேயும் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப சித்தார்த்தம் எல்லாமே கலாய்ப்பாங்க. நான் அந்த கேரக்டரை டு த கோர் நான் எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ண ட்ரை பண்ணுவேன் ஆக்சுவலி. ஸோ கேரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், பிரகாஷ் ராஜ் சார் அது மாதிரி நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி, மற்ற டாக்டர் அது மாதிரி. ஓகே, இப்போ இந்த ஹேர் கட், இப்போ பியர்ட்லாம் இருக்கும்போது பசங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கு, சரி அது தாடி வளரும், இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க, இந்த இது ஆயில்லாம் விற்கதாமே, எங்கள் தம்பிலாம் வேணுட்டு இதெல்லாம் வராதுல, அது ஜீனு ஜெனட்டிக்ஸ் இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியர்ட் அட்வைஸ் எதனா தண்டுமா? ஏன்னா பசங்களுக்கு பொதுவாகவே அந்த அட்வைஸ் தேவைப்படுது. ஆமா, இப்போ பொதுவாக நிறைய பேர்லாம் கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த பியர்ட் ஆயில் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மேபி மார்க்கெட்டிங்காக இருக்குமா இல்லை வந்து எப்படின்னு எனக்கு தெரியல ப்ரோ. ஆக்சுவலி ஒரு ஒரு ஹேர் க்ரோத்துக்கு வந்து மெயின் வந்து நம்மளோட உள்ளே இருக்க வைட்டமின்ஸ் தான் ஆக்சுவலி. ஸோ வந்து லைக் பாதாம், இந்த வால்நட்டு, டேட்ஸு, இந்த மாதிரி எல்லாம் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டால் வந்து ஹேர் க்ரோத் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அதுதான் எனக்கு தெரிஞ்ச இது. மோஸ்ட்லி நான் அதை எடுத்துக்குவேன். எப்போவுமே நான் வந்து ஏர்லி மார்னிங் வந்து பாதாம், லைக் கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸு, தென் ஃப்ளாக்ஸீடு, வால்நட்டு, இது நாளத்தையும் வாட்டரில் வந்து ஊற வச்சு அதை நான் காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டு போவோம். எப்போவுமே அதுதான் என்னோட இது, பேசிக்காக தான் சாப்பிடுவேன். ஈவன் லைக் டாக்டர்ஸ் கூட அதான் சஜஸ்ட் பண்ணுறாங்க, லைக் அவகேடோ இது மாதிரிலாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹேர் க்ரோத்து அது மாதிரிலாம் நல்லாயிருக்கும், ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது அவகேடோ ஃப்ரூட் அது மாதிரிலாம். ஆயில்லாம் நான் இது வரைக்கும் நான் பியர்ட் ஆயிலாம் நான் அப்ளை பண்ண மாட்டேன் ப்ரோ ஆக்சுவலி. மேபி அது ஒரு லுக்குக்காக வேணால் கொடுக்கும், அது ஒரு ஷைனி லுக்கு வர மேபி கொடுக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் வளரும் அப்படின்றது எந்த அளவுக்கு, பிகாஸ் நான் ஒரு சஜஷன் பண்ணுறப்ப அது கரெக்டாக அந்த அளவுக்கு ட்ரூவாக இருக்கும். கண்டிப்பாக ஓகேவா, அது அந்த மாதிரி எனக்கு என்னமோ தெரியல ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக வரங்கள்லாம் கேள்விப்படுறேன் சார், தாடி வளரும். ஏன்னா இன்னைக்கு அதெல்லாம் ஜென் கேர்ள்ஸுக்கு பியர்ட் பாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே ரொம்ப கவலைப்படுவானே வளரவே மாட்டே. அவருக்கு இருக்கும் ப்ரோ. இன்னொரு என்னன்னா, நிறைய முன்னாடி சொல்லுமே படங்கள் தான் நிறைய ஆசைகள் இருக்கும்போது முன்னாடி நம்ம யாருன்னா முன்னாடி இது இதெல்லாம் சொல்லுவாங்க ப்ரோ. இப்போ படங்கள் தான் ஆசைன்னு சொல்லிட்டீங்க, பட் யாரும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்களே ஆக்ட்ரஸ்ஸு, இப்போ பார்க்கும்போது இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க, செம்மையாக நடிக்கிறார் இப்போ அந்த மனுஷன். கண்டிப்பாக நம்மளும் இப்போ அப்பாவை யாருனா கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம், அவருக்கு அந்த ஆசைகள். ப்ரோ சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்டிங் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கலாம், எங்கள் தாத்தா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ ஆக்சுவலி எனக்கு. ஏன்னா அவர் சங்கிலி முருகன், அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாவோட சித்தப்பா அவங்க, டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ். ஸோ அவர் மூலியமாக தான் வந்து இந்த சினிமா மேலே நாட்டம் வந்தது எனக்கு. அவர் வந்து நடிக்கிறப்ப அந்த படம்லாம் உட்காந்து பார்ப்பேன் ஆக்சுவலி, அப்படியே உட்காந்து அவர் பண்ணுற வில்லன்னு அதெல்லாம் டரசமாக பண்ணுவார் பயங்கரமாக, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறப்ப தான் அதுதான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது. சினிமாக்குள்ள எப்படியாவது போகணும் பயங்கரமாக, பிகாஸ் லைக் ஒரு இப்போ சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு பேரில் இருக்கார், நல்ல எல்லாத்துக்குமே சங்கிலி முருகன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுதான் என்னை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர வச்சதுன்னு சொல்லலாம். அப்பா இவந்தோ மோட்டிவேட் பண்ணாலும் லைக் லிட்ரலாக நம்ம பார்க்குறப்ப அது மூலியமாக உள்ளே வந்தேன் ஆக்சுவலி. ஓகே ப்ரோ, இப்போ யாருன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவோம், ஈஸியாக வந்துடலாம், கண்டிப்பாக அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும், ரெக்கமெண்டேஷன் இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அதை அனுபவிக்கும் போது உங்களுக்கு தான் தெரியும், அதெல்லாம் ஒன்றுமே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்லுவேன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்ன வரைக்கும் நான் அந்த மாதிரி இன்ன வரைக்கும் எந்த ஒரு சான்ஸ் நான் வந்து மாடலிங்காக இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், லைக் சீரியல்ஸு, லைக் இனி அப்கமிங்கில் மூவிஸாக இருந்தாங்களும்
யாரோட ரெஃபரன்ஸும் நான் வரவே இல்லை. நான் என் சொந்த முயற்சி தெரியும், எனக்கு தெரியும் டீ குடிக்கிறதுக்கு எப்படி இருந்தேன். எங்க ப்ரோ இங்க மெட்ராஸ்ல ஸ்டே பண்றதுக்குலாம் அவ்வளோ இடம் கிடையாது ஆக்சுவலி, லைக் சஸ்டெயின் பண்றது. ஆமா, ரயில்வே ஸ்டேஷன்ல அப்பா வரணும் ஸ்டே பண்றது கிடையாது. ஆடிஷன் பண்ணிட்டு திருப்பி போகணும், ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அடுத்த ட்ரெயின் வரைக்கும் நாங்கள் உட்காந்துட்டு போனாங்க. அப்பா வரணும் டீ அது மாதிரி சாப்பிட்டு டிஃபன் டிஃபன் சாப்பிட்டு அப்படி உட்காந்துருப்போம். ஸோ ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயும் போயிட்டு ரொம்ப டிஸ்டர்பும் பண்ண முடியாது, வார வாரம் போயிட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அது ஒரு அநாயகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்ததுதான், யாரும் யாரோட ரெஃபரன்ஸும் கிடையாது ப்ரோ. ஆனால் ஓனா வந்தது தான் ஆக்சுவலி. மேபி மற்றவங்களுக்கு மேபி கிளிக் ஆயிருக்கலாம், ஆனால் எனக்குலாம் அந்த எந்த வகையிலும் கிளிக் ஆகல ப்ரோ. நான் அவங்களோட உழைப்பு இருக்கு, கியூவில் நின்று தான் ப்ரோ வந்தேன். ஆமா, நான் கியூல வந்தா கிருஷ்ணாயில் வாங்கினேன் அவ்வளவுதான். ஓபன் ஆகும் போது ஆடிஷன் process-லாம் இருக்குல, சில பேர் நம்மள பாசிட்டிவா பேசி அனுப்புவாங்க, இது நல்லா இருக்கு. சில பேர் வந்து வேற மேல கோவம் இருக்கும், அதை நம்ம மேல காமிச்சு அமைப்பாங்க. இன்னைக்கு என்னன்னா டிக்டாக பார்த்து நிறைய பேர் எடுக்கிறாங்க அப்படின்றதுதான் நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்னவா இருக்குன்னா, டிக்டாக பார்த்து தான் இது பண்றாங்க. ஏன்னா நீங்க வடபழனி கொடமக்கலாம் பாத்தீங்கன்னா, இன்னும் 50 வயசு ஆனாலுமே சினிமா அந்த மோகத்தோட ட்ரை பண்றவங்களும் இருக்காங்க, 50 வருஷமா ட்ரை பண்றவங்க இருக்காங்க. அவங்களே நான் போட்டோ பண்ணி நம்பர் எழுதி கொடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் நிறைய அந்த ஃபார்மட்ல இருந்து. பட் இன்னைக்கு டிக்டாக பார்த்துட்டு ஓ நீ டிக்டாக் பண்ணியிருக்கியாப்பா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேருக்கு வந்து டிக்டாக் சில பேர் டிக்டாக் என்ன தெரியாது, நீங்க ஆடிஷன் வைங்க அப்படின்றதா இருக்கும். இன்னைக்கு அந்த ஆடிஷன் ப்ராசஸே மாறி இருக்குல்ல, அது எப்படி பாக்குறீங்க நீங்க ப்ரோ? அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டுன்னு சொல்லலாம், பிகாஸ் அது வந்து தப்பு ப்ரோ ஆக்சுவலி. பிகாஸ் டிக்டாக்ல வந்து நிறைய டேக் எடுத்து பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து நிறைய இப்போ ஹீரோஸ்லாம் வந்து மேபி டிக்டாக் மூலிமா வராங்க. நான் கேள்விப்பட்டது இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் மூலிமா கேள்விப்பட்டது, இந்த கோ டேரக்டர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலி இது மாதிரி டிக்டாக்ல பண்ணுறவங்களும் எடுக்கிறாங்க, பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது. அவர் கேமரால தெரியணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டோட வழி நிறைய பேருக்கு தெரியும். மேபி அந்த டிக்டாக் வந்து உங்க 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 மூஞ்சி தெரியறதுக்கு வேணா ஒரு ஹெல்ப்பா இருக்கலாம் ப்ரோ, பட் ஆனா அங்க வர அந்த ப்ராசஸ் செலக்ட் பண்ற ப்ராசஸ் அது மூலமா எடுக்கிறது வந்து ஐ வுட் சே ராங். கண்டிப்பா இதுக்கு எனக்கு கூட இது இட்ஸ் ஓபன் ஸ்டேட்மென்ட், கண்டிப்பா ராங் தான் ப்ரோ அது ஆக்சுவலி. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா ப்ரோ, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ தீரன் படத்துல கார்த்தி சார் படம் தான் உங்களுக்கு சொன்ன அதிகாரம், அதுல வந்து சில போலீஸ் தான் கூட இருப்பாங்க. அவங்க வந்து பெருசா நோட்டீஸ் ஆக மாட்டாங்க, கார்த்தி சார் தான். என் கூட ஃப்ரெண்டு ரேஜிங் புல்ல பண்ணவரே அதுல பண்ணிருக்காரு, தீரன் அதிகாரம் ஒரு கான்ஸ்டபிளா இருப்பாரு ஆக்சுவலி. ஓகே, அது என்னன்னா வந்து மூணு கேமரா வச்சிருந்தாங்களா, எல்லாரும் கேட்டாங்களாம் கூட இருக்கவங்களாம், இந்த வேன்ல இருந்து ஒரு சீன் இருக்கும் அந்த இதுக்கு எகருவாங்க, ஒரு வேன்ல இருந்து இன்னொரு வேன். அப்ப வந்து கேட்கும்போது எல்லாருமே பயந்தாங்களாம், ஏன்னா டூ படம் பண்றதுக்கு ஒருத்தர் மட்டும் போய் நான் பண்றேன் அப்படின்னா அது மாதிரி ஒருத்தவங்க உள்ள ஃப்ரண்ட்ல போறப்ப அப்படியே உள்ள ஈட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்கும் ப்ரோ ஆக்சுவலி. எனக்கு அது மாதிரிலாம் ஃபீல் ஆயிருக்கு நிறையா. இவ்வளோ நாள் கஷ்டப்படுறேன்னா 2007 ஆமா 2007 அந்த டைம்ல இருந்தே நான் ட்ரை பண்ணி எனக்கு இப்பதான் ப்ரோ எனக்கே கிடைச்சிருக்கு இந்த சீரியல்ல வந்தா 2014 வந்து ஆங்கர் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து 2017 தான் வந்து வந்தால் கமிட் ஆனேன். எவ்வளோ 10 வருஷம் கழிச்சு எனக்கு கிடைச்சிருக்கு. நிறைய ட்ரை பண்ணி எங்கே போனாலுமே நெகட்டிவ், விஜேக்கும் நிறைய அட்டன் பண்ணேன், கலங்க டிவி ஸ்டார்ட் ஆனப்போ எல்லாமே போனேன். ஏதோ ஒரு இது மேபி என்னோட பேட் டைம் என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்பயும் நான் வந்து என்னன்னா ஒரு செகண்ட் லீடாக தான் பண்ணிட்டு இருக்கேன், செகண்ட் லீட் கைண்ட் ஆஃப் டைப் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்தாச்சு இன்னும் லீடு நான் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டிக்டாக்ல சும்மா வந்து பண்ணிட்டு அதை லைக்ஸ்லாம் வந்து டப்னு உள்ள வந்துடுறவங்க உங்களுக்கே சொல்லுங்க. அந்த ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக அக்செப்ட் ப்ரோ. ஓகே கண்டிப்பாக ப்ரோ, டேலண்ட் இருந்தால் வரணும் ப்ரோ ஃப்ரண்ட்ல. ஐ வுட் அப்ரிஷியேட் லைக் சல்யூட் அடிச்சே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். டேலண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணுவேன். பட் ஆனால் இந்த மாதிரி வர்றதுல செலக்ஷன் ப்ராசஸ் எடுக்கிறது வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இந்த டேரக்டருக்கும் சரி இந்த ப்ரொடியூசருக்கும் சரி. நிறைய
ட்ரமாண்டஸாக பண்ணியிருக்கா ப்ரோ கார்த்தி. எனக்கு அப்படியே பருத்தி வீரனுக்கு அப்புறம் கார்த்தியை வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணி அந்த படம் பார்த்தது வந்து அது மிகாமகன். எனக்கு இது வரைக்கும் நான் ஆர்யா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் பார்த்துருக்கேன். பட் நான் மிகாமல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. ரெண்டு படமுமே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆக்சுவலி. ரொம்ப லைக் பண்ணி அந்த அந்த 2 hours 45 minutes வந்து எங்கேயுமே நகராமல் உட்காந்து அச்ச கண்ணு வாங்காமல் பார்த்த படம்னா இந்த ரெண்டு படமும் தான், கைதி மிகாமல். ரொம்ப எனக்கு கைதி ரொம்ப பிடிச்சது ப்ரோ. ஏன்னா இருந்தாலும் கைதியில் மன்சூர் அலிகான் பண்ணியிருந்தாருமா எப்படி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லொகேஷனாக சொல்லியிருந்தார் ஃபர்ஸ்ட் மன்சூர் அலிகான்கான எழுதின படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? ஆமாம், அவர் சொல்லிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அந்த சென்டிமெண்ட்லேருந்து வந்தோம். அது ஒரு டார்க் காமெடி மாரி பிளான் பண்ணோம் மன்சூர் அலிகானை வச்சு. இப்படி அவர் பண்ண மாட்டேன்டார். அதுக்கப்புறம் காதி சர்வில் வர தான் அந்த பொண்ணு சென்டிமெண்ட் எமோஷனலாக நாங்கள் உள்ளே ஆட் பண்ணது. மன்சூர் அலிகான் மட்டும் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த கைதி கார்த்திகோட ரீப்ளேஸ்மெண்டாவா சொல்றீங்க இல்ல யாரா? ஃபர்ஸ்ட் மன்சூர் அலிகான் கதை தான் அது. ஓகே, அதுக்கு அப்புறம் தான் அவரும் சொல்ல முடியாது ப்ரோ. அதெல்லாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். கேப்டன் மகள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவர்? எவ்வளவு பெரிய வில்ல, எவ்வளவு பெரிய வில்ல தெரியுமா அவர்? ஏய் ஏய் நீ வந்தாருனா வேற லெவல். அதெல்லாம் இப்ப நம்மள போட்டு வகானா, நான் மூணு சட்டை வகானா தான் ஒரு பொது. அவர் அவரா வாழ்றாரு ப்ரோ. யாருக்காவது யாருக்காவது நான் அப்படி இருக்கணும் அவசியம் இல்ல. ஆமா, ஓகே இல்ல சம. அவரு நானா இருக்கணும் அப்படின்ற நினைச்சு வாழ்றாரு. ஓகே சூப்பர் ப்ரோ, நன்றி ப்ரோ. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க. அதே மாதிரி பாசிட்டிவா இருங்க. ஸோ ஆடியன்ஸ் மேபி இன்ஸ்டால் நிறைய மெசேஜஸ் எல்லாம் வரும், நல்லா பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா தேங்க்யூ சோ மச். லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் லைக் நீங்களாம் எனக்கு மெசேஜ் பண்றீங்க. உங்களுக்குலாம் ரிப்ளை பண்ண முடியாதனால, ஒரு பிஸி ஸ்கெட்யூல் இருக்கனால தான் ரிப்ளை பண்ண முடியல. பட் கீப் ஃபாலோயிங் மீன் இன்ஸ்டா, என்னோட லைவ் அப்டேட்ஸ்லாம் அதில் நான் கொடுக்குறேன். ஆக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், லைக் பொறுமையாக பேஷண்ட்டோட உங்கள்கிட்ட திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். அதுக்கப்புறம் கப்பிச்சு வழங்க ஒரு ஸ்மால் கிஃப்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டாக்ஸ் ஆஃப் சிங்கம்.